ஓகே பரவாயில்ல விளாடி பார்க்கலாம் படம் இஸ் குட் நல்லா இருக்கு எவ்ரி திங் இஸ் ஃபைன் நைஸ் மூவி அவங்களோட காம்போ வந்து எப்பவுமே நல்லா இருக்கும்ல ஸோ பிச்சுட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட் தான் இந்த மூவி அது நல்லா இருக்கு ஆ மியூசிக் சூப்பர் தீம் மியூசிக் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பர் செமையாக பண்ணிருக்கோம் நல்லா இருக்கு ஓகே நல்லா இருக்கும் மியூசிக் எப்படி இருக்கு மியூசிக் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை மற்றபடியும் நல்லாயிருக்கும் தேவையில்லை ரொம்ப செகண்ட் ஹாஃப் செஞ்சு விட்டானுங்க மொத்த சீனும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லா சீனும் பீஜம் பயங்கரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் விட்டா செமையா இருந்துச்சு நல்லா தான் இருக்குது இவங்க வந்து சம்திங் ஒரு புது கான்செப்ட் யோசித்த மாதிரி இருக்குது ஆனால் தெலுங்குனாலே மோஸ்ட்டாக அந்த ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க அவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க ஆனால் பட் அவங்க ரெண்டு பேர் காம்போவும் நல்லா இருக்காரு பரவாயில்ல சல்மான் கான் சொல்லோ ப்ரோ வேணும் நம்ம அப்போ தான் ஒரு படம் பார்த்துருப்போம் பரவாயில்ல நல்லா தான் இருக்காரு பேன் இந்தியா ஃபிலிம் வரலாம் ப்ரோ பேன் இந்தியா வரலாம் ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் லெஜண்ட் அவங்க தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி லேடிஸ் இதுவும் அவங்க தான் நம்பர் ஒன் இருக்காங்க தமிழில் ரெண்டாவது அந்த பைக் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சல்மான் கான் நல்லா பண்ணியிருந்தாரு காம்போ நல்லா இருக்கும் இப்போ எல்லா மூவியுமே இப்போ டபுள் ஆக்டர்ஸ் நடிக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு நமக்கு தெரியும் RRR இப்போ வர எல்லாமே டபுள் ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு மியூசிக் ஒரு அந்த பிஜிஎம் நல்லா இருக்கு பட் ரொம்ப ஹைப் கொடுக்குறேன் நான் ரொம்ப இதுவாக சொல்ல பட் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இருக்கா ப்ரோ ஏன்னா டபுள் ஹீரோஸ் கான்செப்ட் இப்போதைக்கு நல்லா ட்ரெண்டில் இருக்க கான்செப்ட் அதனால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃபைட் ஸ்டண்ட்லாம் எப்படி இருந்தது நல்லா இருக்கு ப்ரோ இந்த ஜெயில் அந்த ஃபைட்ஸ்லாம் நல்லா இருந்தது உண்மையாக மாசாக இருந்தது ப்ரோ அந்த டேர்னிங் பைக்கில் அந்த ஸ்டண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது